ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து இன்று ஒரு உரம்ன்ற மாதிரி ஒரு டெய்லியும் விவசாயம் சார்ந்த ஒரு உரங்களையோ சரி கலைக்குள்ளேயோ சரி இது போன்ற வந்து நிறையா நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ அதுலேருந்து சில சந்தேகங்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கான பதிலும் அதுக்கான தீர்வுகளும் தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த தகவல் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது உரம் பார்த்திங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு என்ஏசிஎல் கம்பெனி ப்ராடக்டான எரை ஸ்டாங் சொல்லக்கூடிய ஒரு கலைக்குல்லியை பற்றி நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம் அதை பார்த்த நம்முடைய திரு செந்தில்நாதன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நேரடி சேற்று விதைப்புக்கு ஏற்ற கலைக்குள்ளியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிலுக்கும் இதுக்கான தீர்வை நம்ம வந்து டீட்டெயிலாகவே பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து நேரடி விதைப்புக்கு வந்து இந்த கலைக்கொல்லியை பயன்படுத்த முடியாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா கை நடவு மற்றும் ட்ரே மூலிமா நடவு செய்கிற நெல் நடவுக்கு மட்டும்தான் இது வந்து பயன்படுத்த முடியும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரடி விதைப்புக்கு என்ன கலைக்கொல்லி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் சொல்லக்கூடிய கலைக்கொல்லி தான் பயன்படுத்த முடியும் ஸோ நீங்கள் நேரடி விதைப்பு விதைச்ச ஒரு ஏழுலேருந்து எட்டாவது நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஒரு ஃபுல் அளவில் வச்சுட்டு கவுன்சில் ஆக்டிவ் சொல்லக்கூடிய அறுபது கிராம் கவுன்சில் ஆக்டிவ் வந்து ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து ஏழாவதுலேருந்து எட்டாவது நாள் அதாவது நேரடி விதைப்பு செஞ்ச ஏழு அல்லது எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து அளவில் வச்சு நீங்கள் வந்து அந்த க கலைக்கொல்லியை போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கலை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஸோ நேரடி விதைப்புக்கு பெஸ்டான கலைக்கொல்லிங்க கேட்டிங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் தான் ஒரு ஏக்கருக்கு வந்து அறுபது கிராம் வந்து யூஸ் பண்ணாலே போதுமானது திரு செந்தில்நாதன் அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலும் அதற்கான தீர்வுகளுமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு விவசாயம் சார்ந்த தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ